வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டக் டூயினோ. இரவு முழுவதும் குடி கும்மாளம் கேட்டால் அடி உதை கெட்ட வார்த்தை, நடிகர் விஷ்ணு விஷாலின் மறுபக்கம். ஸோ அந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ஸோ வாங்க பார்க்கலாம். நடிகர் விஷ்ணு விஷால், அதாவது ராட்சசன் படம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், செம்ம ஹிட்டான படம். அந்த படத்தில் ஹீரோ தான் நம்ம விஷ்ணு விஷால். அவர் பார்த்திங்கன்னா வெண்ணிலா கபடி குழு என்ற படத்து மூலமாக அறிமுகமானார். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படம் நடித்தாலும் அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் கிடைக்கல. அதாவது ராட்சசன் படத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து சினி ஃபீல்டுக்கு எல்லாமே தெரிய வந்தது. அதாவது வேலைன்னு வந்துட்டு வெள்ளக்காரன் அந்த மாதிரி ஹிட் படங்களை கொடுத்தாரு. தற்போது பார்த்திங்கன்னா காடங்கிற படத்தில் வர நம்ம விஷ்ணு விஷால் வந்து இப்போ தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வசித்து வராரு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தினமும் நைட்டு பார்த்திங்கன்னா ஒரே குடி கும்மாளம் தானே சொல்கிறாங்க. தினம் நைட்டு வந்து பார்ட்டி பண்ணுவதாகவும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மற்ற சினிமாஸ் இன்ட்ரெஸ்ட் உள்ள எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்துட்டு வந்து அவர் வந்து ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாரு. இதனால் அக்கம் பக்கத்தில் உள்ள குழந்தைகள் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஒரு பாதிப்பாருன்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் தெரிவிச்சிருக்காரு போலீஸ்கிட்ட. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து விஷ்ணு விஷால்ட்ட கேட்டிருக்காங்க, சின்ன சார் பிரச்சனை சொல்லிட்டு. அதுக்கு விஷ்ணு விஷால் சொல்லியிருக்காங்க, நாங்கள்னா ஒன்றும் பண்ணல சார், இந்த மாதிரி எங்களோட ஒளிப்பதிவாளர் கேமராமேன் வந்து இன்றைக்கி வந்து பர்த்டே, அதனால சின்ன பார்ட்டிஸான்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இருந்தால் பார்ட்டி வந்து நீங்கள் அமைதியாக கொண்டாடுங்க, இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களாம் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக வந்து இது வந்து உங்களை வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டியதுன்னு சொல்லி போலீஸ்காரங்க எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து விஷ்ணு விஷாலோட அப்பா வந்து ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதனால் அவங்க தான் அவங்க இந்த சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷாலுக்கும் அந்த ஹவுஸ் ஓனருக்கும் ரொம்ப வாக்குவாதம் வந்துச்சான். இதனால் வந்து விஷ்ணு விஷால் வந்து அவரோட ஹவுஸ் ஓனரை கெட்ட வார்த்தையில் திட்டியிருக்காரு. ஆனால் ஒரு வயசானவன் பார்க்காம போலீஸ் முன்னாலே கெட்ட வார்த்தையில் திட்டியிருக்காரு. அந்த ஹவுஸ் ஓனரும் பதிலுக்கு திட்டியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ விஷ்ணு விஷால் வந்து ஸோ ஓகே, இந்த படம் வந்து ஃபினிஷ் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது, இந்த படத்தை நாங்கள் எடுத்து முடிச்சோம்னா அந்த வீட்டை வந்து காலி பண்ண நான் ஐடியாவில் தான் இருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த ஹவுஸ் ஓனர் பையன்கிட்ட. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸார் வந்து சமரசம் அடைஞ்சு ரெண்டு பேர்த்தையும் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது சொல்லி விஷ்ணு விஷால் வான் வேறு பண்ணியிருக்காங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ். பாருங்கள், விஷ்ணு விஷால் ஒரு பெரிய ஹீரோ, அவர் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இறங்கி இந்த மாதிரி லோக்கல் மாதிரி சீஃபாக பிகேவ் பண்ணுறது வந்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஓவராக தான் இருக்குது. ஸோ நடிகர்கள் வந்து ஹீரோ விஷயத்தை சினிமாவில் மட்டும் காமிக்காமல் ரியல் வாழ்க்கையிலையும் காமிச்சாங்கன்னா அது வந்து எல்லாத்துக்குமே நல்லதாக தான் இருக்கும். என்ன வியூவர்ஸ், கரெக்டு தானே? ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் டக் டூல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேல் வீடியோகளுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம்.